மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய்ப்பால் வெண்டைக்காய் வச்சு காரக்குழம்பு, அதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அரை மூடி தேங்காயை நல்ல திக்கான பால் எடுத்துட்டேன். ஸ்டார்டிங்கில் வரும் இல்லையா, அந்த பால் ஒரு 150-200 ml தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துட்டேன். ஓரமாக வச்சுருவோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேனை தோரம் பருப்பு 1.5 tablespoon, மல்லி 2 tablespoon, சீரகம் 1 tablespoon, ஒரு 10 பல் பூண்டு உரிக்காமல் வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் இந்த காரக்குழம்புல கடலைப்பருப்பும் சேர்த்துக்கலாம், தோரப்பருப்பும் சேர்த்துக்கலாம். நான் வந்து என்கிட்ட தோரம்பருப்பு இருக்குது, அதனால் இதை சேர்த்துக்கிறேன். இந்த நாலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பூண்டுலாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இதுதான் வந்து இந்த தேங்காய் பால் காரக்குழம்புக்கு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, அடுப்பு அணைச்சிடுவோம். அணைச்சிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நல்ல எப்படின்னா பவுட்ரு மாதிரி அரைச்சி வாங்கிக்கலாம். மறுபடியும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன், இதில் தான் காரக்குழம்பு நம்ம செய்ய போகிறோம். நம்ம சட்டி சூடாச்சு. ஒரு 50 ml நல்லெண்ணெய் ஊற்றுறேன். ஒரு 1/4 tablespoon கடுகு, ஒரு சிட்டிக்கை அளவுக்கு வெந்தயம். அதிகமாக சேர்க்கக்கூடாது, வெந்தயம் அதிகமாக சேர்த்தா குழம்புல கசப்பு வந்துடும். சேர்க்காமல் இருந்ததுனால் அந்த ஃப்ளேவர் வராது. அதனால் ஒரு பிஞ்ச் சீரகம், ஒரு 1/4 tablespoon, கருவேப்பிலை ஒரு 3 காம்புக்கு, ஒரு 4 காஞ்ச மிளகாய், காம்பு கிள்ளி போட்டுக்கலாம். இந்த காஞ்ச மிளகாயை தீயை வைக்காமல் பொறுமையாக இப்படி பெரட்டிக்கிட்டே இருக்கணும். பெரட்டாமல் விட்டோம்னா ஒரு சைடு மட்டும் கருப்பாய் தீஞ்ச மாதிரி இருக்கும். அடுத்தது 3 பச்சை மிளகாய் நடுவில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அப்படியே ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். போட்டு ஒரு 10 செகண்ட், உடனே என்ன பண்ணலான்னா 2 medium size ஆனியன் நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை பொன்னிறமாக ஆக்காமல் சாஃப்டாக ஆகிற வரைக்கும் வதக்கணும். நான் சொன்ன கண்டிஷனுக்கு நம்மளுடைய வெங்காயம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் லேசாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன், ஒரு 1 tablespoon. எப்போவுமே வந்து நான் தாளிப்பில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை சேர்ப்பேன். சேர்த்தேன்னா என்ன ஆகுனா அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸ்டார்டிங்கில் நம்ம மசாலா ஃப்ரை பண்ணி அரைச்சோம்ல, அதில் வந்து காஞ்ச மிளகாய் போட்டு அரைக்கலை. இது வந்து வேறு ஸ்டைல், இது தேங்காய் பால் ஊற்றி செய்ய போகிறோம். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா 1 tablespoon மிளகாய் தூளை வந்து ஆயிலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலில் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணுங்கள், ஒரு கலர் வரும் பாருங்கள். அது கடைசியில் காரக்குழம்பு சாப்பிட்ற வரைக்கும் அந்த கலரும் மனமும் பேர் சொல்லும். இப்போ அடுத்தது ஒரு 1 tablespoon கல்லுப்பு. கல்லுப்பு உங்ககிட்ட இல்லைன்னா சால்ட் சேர்த்துக்கோங்க, 1 tablespoon தான் அதுவும். அப்புறம் ஒரு 1/4 tablespoon மஞ்சள் தூள், இதையும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது தக்காளி, 2 medium size தக்காளி பொடிசாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஃப்ளேமை லோ பண்ணிடுறேன். லோ பண்ணிவிட்டு இந்த தக்காளியை வந்து இந்த மசாலாவோடு சேர்த்து வதக்குறேன், கொஞ்சம் சாஃப்டாகட்டும். இப்போ நம்ம சேர்த்த தக்காளி வந்து லைட்டாக மசிஞ்சிருச்சு. ஒரு 50 கிராம் புளியை 1/2 liter தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் ஒரு 1 மணி நேரத்துக்கு. இப்போ அதுக்கப்புறம் நல்ல புளியை கரைஞ்சி அந்த சக்கையை தூக்கி போட்டேன். இப்போ அந்த தண்ணியை டைரெக்டாக இதில் சேர்ப்போம். கீழே லேசாக அந்த குப்பை அதெல்லாம் இருக்கும், நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. மண் இருக்கும், இந்த புளியோட அந்த குச்சி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா, அப்படியே பக்கத்தில் இருக்கிற அடுப்பை பற்ற வச்சு இந்த குழம்பை எடுத்து மாற்றிடலாம். இது கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு பேனை இதில் ஒரு 2 tablespoon நல்லெண்ணெய் ஊற்றுறேன். இந்த நல்லெண்ணெயிலேயே ஒரு 2 சிட்டிக்கை அளவுக்கு சால்ட்டை சேர்க்குறேன். 150 கிராம் வெண்டைக்காயை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம குழம்புல சேர்க்கும்பொழுது அந்த ரொம்ப பிசுபிசுப்பு தன்மை இல்லாமல் நசுங்கி போகாமல் நிற்கும். நம்ம எடுத்து ஒன்று ஒன்று சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து இந்த குழம்புல வந்து நம்ம தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். இந்த தேங்காய் பாலில் வந்து இந்த வெண்டைக்காய் ஊறி அந்த உள்ளெல்லாம் அந்த தேங்காய் பால் போயிட்டு அருமையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் ருசி. அதனால் நம்ம ஆயிலில் கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லது. இதை எவ்வளோ நேரம் வதக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நிமிஷம் வதக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும், அப்படியே திருப்பி திருப்பி ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம வெண்டைக்காயை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். பேன் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்குது, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். அடுப்பு அணைச்சிடுவோம். இந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே இதில் மாற்றுவோம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண வெண்டைக்காயை அப்படியே போட்டுடலாம் இதில். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணும்போதே 50% வெண்டைக்காய் வெந்துருச்சு, இன்னும் 50% குழம்புல வெந்துடும். மூடியை போட்டு லோ ஃப்ளேம்லேயே வைப்போம்.
ஹை ஃப்ளேமில் நம்ம இங்கே கொதிக்க வச்சிட்டோம், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சோன்னா அப்படியே அந்த தக்காளி நம்ம அந்த ஊற்றணும் இல்லையா, புளியோட சாறு அது அதோட ஸ்மெல்லெல்லாம் போய் தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு சாஃப்டாக வரும். கடைசியில் தான் தேங்காய் பாலை நம்ம ஆட் பண்ணணும் சரியா. இப்போ இதை ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருவோம். நம்மளுடைய குழம்பு ஒரு 20 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே கொதிச்சிட்ருக்கு, அதை டிஸ்டர்பே பண்ணல. நான் பாட்டுக்கு வேறு வேலை பார்த்துட்டு இருந்தேன். துறப்போம், ஏன்னா அடி பிடிக்காது. இவ்வளோ தண்ணி இருக்கு இல்லையா, நல்லாக்கா மிக்ஸ் பண்ணி நம்ம வெண்டைக்காய் பார்த்திங்களா ஃப்ரை பண்ணி போட்டதுனால முழுசு முழுசாக இருக்குது பாருங்கள். அதே நேரத்தில் சாஃப்டாகவும் வெந்துட்டுருக்கும். அது பாருங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும், ஆனால் உடையாது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் அரைச்சோம் பார்த்திங்களா ஃப்ரை பண்ணி மசாலா, இந்த மசாலாவை குழம்புல ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இதை ஃபுல்லாக இந்த குழம்புல மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு மூடி ஹை ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் விடுவோம். நம்ம போட்ட மசாலா அதில் மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம தேங்காய் பாலை ஆட் பண்ணணும். ஓகே, 3 நிமிஷம் ஆச்சு, நல்லா கொதிக்குது பாருங்கள். நம்ம அந்த மசாலா போட்டு இப்போது நம்ம அந்த அரை மூடி தேங்காய் பால் கரைச்சி வச்சோம் திக்காக, ஊற்றிடலாம். தேங்காய் பால் போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி உடனே அடுப்பு அணைச்சிடணும். அணைச்சிட்டு மல்லி, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தாளிக்கும் போது மல்லி போட்டேன், இப்போ கொஞ்சம் மல்லி வச்சுருக்கேன் லேசாக. இது மேலே இந்த ஹீட்லேயே தூவி விட்டோன்னா இந்த சூடுலேயே சாஃப்டாகி இதுலேருந்து ஃப்ளேவர் கிளம்பும், அது நல்லாயிருக்கும். அவ்வளோதான், தட்டு மூடிடுவோம். வீட்டில் ஒயிட் ரைஸ் செய்ய சொல்லியிருக்கேன், அதோட சேர்த்து அப்பளம் வறுத்து சாப்பிட போகிறேன். இன்னைக்கு காரக்குழம்பு கூட அப்பளம் சூப்பராக இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஒரு 4-5 காரக்குழம்புகள் போட்டிருக்கோம். ஒன்று ஒரு வித்தியாசம் இருக்கும், கத்திரிக்காய் சுண்டக்காய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது ஒரு வித்தியாசம், தேங்காய் பால் ஊற்றி நம்ம செஞ்சதில்ல, இதுதான் ஃபஸ்ட்டு. ஸோ நீங்கள் இந்த ரெசிப்பியை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.